இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா புளிச்ச காடு கொட்டைக்கு கொட்டையாம் இருக்கு. இந்த கொட்டை ஒரு டைம் நான் தொடுக்கிறேன்டா. இதுல என்ன இருக்கு? உங்க கொட்டை நான் தொடுக்கிறேன். புதுக்கு 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 கலக்கு 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 ராம் கண்ணனுங்கிறது உங்க பேரு, பிரியாணி கண்ணங்கிறது உங்க அடையாளம். அடையாளத்தை மறக்கலாமா? என்னங்க நான் போங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா புளிச்ச காடு. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சுப்பு இருக்கான். சுப்பு என்னண்ணா, எங்கே போயிட்டு இருக்க நம்ம இன்னைக்கு? இன்னைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான டிஷ்ணே, யாருமே இதுவரை சாப்பிட்ருக்க மாட்டாங்க இந்த டிஷ்ஷு. நீ செய்கிற வித்தியாசமே வித்தியாசத்துக்கே பேர் போனதுரா. ஆமாம், கண்டிப்பாக இந்த டிஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது, எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனாலும் கிடைக்காது உங்களுக்கு. பழம் இல்லையா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆட்டு கொட்டை தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஆட்டு கொட்டையில் முட்டையை ஒட்டச்சி ஊற்றி ஆட்டு கொட்டை ஆம்லெட் தாங்க இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டு கொட்டை ஆட்டு கொட்டைன்னு வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ணனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷு, அதை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு தர போகிறோம். அண்ணா இதுவரை சாப்பிட்ருக்கீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டு கொட்டை. பாருங்க, இது வந்து கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு பேரம் பேசி நாலு கொட்டை வாங்கிட்டு வரதுக்கு வந்துட்டு உயிர் போயிடுச்சு, அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்த கொட்டைக்கு. அப்படியா? ஆமாம், நீங்கள் வந்துட்டு ஆட்டு தலை கூட எத்தனை வேணா இருக்கும் வாங்கிக்கலாம், மூளை அதில் கிடைக்கும். ஆனால் மூளையில் இருக்கிற அதே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு கொட்டையில் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கறி. இது வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் கட்டச்ச நாலு கொட்டையை வச்சு நறுக்குன்னு ஆம்லேட் செஞ்சு வேற லெவலில் நீ சாப்பிட போகிறோம். இப்போ போயிட்டு முதல்ல கொட்டையை நல்லா அலசி எடுத்து வந்துருமாண்ணா. வாங்க போவாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்துட்டு கொட்டையை வந்துட்டு இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டே, இந்த கொட்டையை ஒரு டைம் நான் தொட்டுக்கிறேன்டா. இதில் என்ன இருக்கு? உங்க கொட்டை நான் தொடுக்கிறேன். உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கொட்டை அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடுறா இருக்கு. அப்படி என்ன இருக்கும்? புதுக்கு 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 அப்படிதான் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. போயிட்டு இதை அவிச்சு எடுக்க போறோம். போயிடலாமாண்ணா? ஓகே, வாங்க போவோம். வாங்க. நல்லா சிலு சிலு சிலுசுன்னு அடிக்குது காத்து. ஆமாண்ணே, அருமையா இருக்கும். பா, வயல் வறுப்பு வயல் வறுப்பு தான். ஆட்டு கொட்டை ஆம்லெட் செய்யறதுக்கு முதல்ல வந்துட்டு கொட்டையை அவிச்சு எடுக்க போறோம். அதனால வந்து அடுப்பு பத்த வச்சுக்கிறேன். ஒன்னாகாது, வாங்கண்ணே. ஏன்னா ஓடுங்க, அப்படியே வச்சிருங்க. இப்ப தண்ணியை ஊத்தி ஆட்டு கொட்டையை அப்படியே அலைக்க இறக்கிடலாம். உனக்கு என்னடா அந்த ஆட்டு கொட்டையில அப்படி ஒரு ஆனந்தம்? அண்ணா, ஆட்டு கொட்டையே ஆட்டு கொட்டை தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னண்ணா இந்த புதியமான காரியத்தை உங்கள் கையால் செய்ய, அவ்வளோதானே? அப்படியே உள்ளே கிடக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு, அப்படியே வேகட்டும். அண்ணா, கவுச்சு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டுவோம். அப்போ தான் உப்பு நல்லா லைட்டாக ஏறிக்கும். இது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும். காற்றடிக்கிறதுனால வந்துட்டு இப்போ இதாக இருக்குது. வீட்டிலலாம் வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சல்லுன்னு வந்துடும். அப்படி அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி ஆம்லெட் பண்ண போகிறோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி. நாங்கள் செஞ்சது பார்த்தீங்கன்னா முட்டைக்குள் கொட்டை ஆம்லெட்டு. இது வெறும் ஆம்லெட்டு. அது எப்படின்னா முட்டை ஓடு உள்ளே நாங்கள் வந்துட்டு இதை நல்லா கலக்கி உள்ளே ஊற்றி அதை அவிச்சு எடுத்து முட்டை ஆம்லெட் செஞ்சுருப்போம். இது வந்து உங்களுக்கு தோசைக்கல்லில் போட்டு செஞ்சு தரப்போம். ஓகே தானே? ஓகே, எப்படி இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான். ஏய், என்னடா அது? என்னாச்சுண்ணே? இவர் மாரிமுத்து இறந்துட்டாராமாண்ணா. மாரிமுத்தா யாருண்ணே? டே, ஆக்டர் மாரிமுத்துரா. உண்மையாவா? சோ, இவரை வச்சு தானே ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இவர் மிரட்டர் அந்த இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். பாவம்ல, இந்த மாதிரி நிறைய ஹார்ட் அட்டாக் வந்து நம்மளை வந்து உழுக்கும். ஏ, பார்த்துருந்துக்க நீ கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இறப்பு தான். நிறைய படத்தை கற்றுக் கொடுக்கும்டா. இவர் கூட நாலு வருஷத்துக்கு முன்னே நான் வீடியோ பண்ணேன்டா. இவன் கூடியா? ஆமாம், நான் என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தேன் வடபழனியில். அப்புறமேட்டு போய் பேசினேன், எப்படி சார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஆக்டருக்கு உண்டான பந்தாகிந்தா எதுவுமே கிடையாது. நல்லா ஒரு மாதிரி சகஜமாக பழகினார். அப்புறமேட்டு வீடியோவில் சார் வீடியோ எடுத்துக்கோமே, அதை எடுத்துக்கங்க பாஸ். இதில் என்ன பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிவிட்டு அவர் வாடகை பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி நல்லா இருக்குங்க ஃபுட்டு, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுனாரு. கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை, நான் சும்மா போய் பேசினேன். நல்லா, ரொம்ப நல்ல உடனே. இப்போ கூட நியூஸ்லாம் வந்தார், எதாவது நம்பர் கேட்டாங்க, நம்பர்லாம் கொடுத்தாராம். எல்லாரும் பசங்களாம் கால் பண்ணிட்டு கிடந்தானே, என் ஃப்ரெண்டெல்லாம் வேறு பேசுனேன். நல்லா கேஷுவலாக பேசினேன். நான் நல்லா பண்ணுங்க பாஸ், நல்லா பண்ணுங்க, அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னா. நான் இப்போ சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போ எங்கள் உங்கள் ப்ரோக்ராம் சன் டிவியில் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள்? ஏய், ஏண்டா எல்லாத்தையும் நான் ஷாக்கிங்காகவே கேட்குறேன். சன் டிவியில் இருந்தீங்களா? ஆமாண்டா. நான் அவங்கள்ட்டே நல்லா வேலைக்கு போயிருக்கலாம், நான் நல்லா சம்பளம் வரும். ஏன்னா நீங்கள் வேறு யூடியூப்பில் ஒன்றும் வரமாட்டேங்குது. உனக்கு ஏனாலும் தெரியலடா. விடுங்க, ஒரு நேரம் எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கும், நமக்கும் அதே மாதிரி தான் வரும். இன்றைக்காச்சும் ஒரு நாள் வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கேன் ஆம்லேட்டுக்கு. நான் கொட்டையில் தான் கை வைக்க மாட்டேன், ஆனால் முட்டையில் வைப்பேன்.
வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே போட்டுருங்க ஃபுல்லா அப்படியா அண்ணா ஆ நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க மேல உள்ள அந்த தோல்லாம் தெரியுதா இதாயிடுச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்துடலாமா எடுத்துடலாம் வா எவ்வளோ தானே கொட்டை நல்லா வெந்துருச்சு இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா வெந்தது வெடிச்சு அதுவே இதாகிட்டு பாருங்க இவ்வளோ தோல் இருக்குது பார்த்தீங்களா அது ரப்பர் மாதிரி இருக்கும் உள்ளே உள்ள கறி சாஃப்டாக இருக்கும் அப்படியே பாருங்க ஒன்றும் கிடையாது அப்படியே உரிச்சோம்னா அப்படியே கறி மட்டும் வந்துடும் பாருங்க அப்படியே மூளை மாரியே தான் இருக்கும் பார்த்துங்க என் பக்கத்தில் வந்தீங்கன்னா எது பத்திரமோ இல்லையோ நே இதெல்லாம் ரொம்ப அடிக்க வேற லாவகமாக பிரிக்கிறாங்க மஞ்சத்தூள் கம்மி பண்ணிங்க காரம் சாப்பிட்றோம் காரம் நிறையா போட்டுக்கலாம் இல்லைன்னா போதும் போட்டுக்கலாம் உப்பு தேவையானவனே வங்கக்கடல் உப்பு கரம் மசாலா கரம் மசாலா போடுவாங்களா அப்போ அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கலக்குவோமா ஆ கலக்குங்கண்ணே கலக்கு 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 விளக்கு 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 அவ்வளோதானே முட்டையை நல்லா போட்டு அடித்து வச்சாச்சு தோசைகள் வச்சுருவோம் கொட்டை ஆம்லெட்டுக்கு தோசைகள் நல்லா சூடாகிடுச்சிங்க இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம் அண்ணே நல்லா கல் சூடாகிடுச்சு ஊற்றி வந்துட்டு முட்டையும் கொட்டையும் கலக்கி வச்சுருக்கோம்ல ஊற்றிடலாமா இந்த காம்பினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகும்டா ஆஹா மாசமே இருக்கு முட்டை இந்த மேலே முட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா நம்ம போட்ட மரங்க கொட்டை அது இப்போ அப்படியே எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதான் கட்டுங்கலாம் இழுத்து விடுவோம் அப்படியே அட 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 அழகாக வருது அவ்வளோதானே இது கரெக்டாக திரும்பிடுச்சுண்ணே அவ்வளோதானே நம்ம பிரியாணி கண்ணா அண்ணனுக்கு கொட்டை ஆம்லெட்டு ரெடி ஆகிடுச்சு அண்ணே சாப்பிடுங்கண்ணே சாப்பிட்ருவோமா ம் எங்கடா கொட்டை கணதில் இது இதை எடுங்க இதில் பாருங்கள் கொட்டை நல்லா தெரியுது ஆஹா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆம்லெட் வந்துருச்சு கைஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா கலர் எப்படி இருக்குது பாருங்கள் ஓஹோ சூப்பர் சூப்பர் மிளகா இருக்குது காரம் சாப்பிடுவீங்கள வேற லெவலுங்க நல்லா உப்பு காரம் கரெக்டாக போட்டுக்கடா செம்மையாக இருக்குது இது வந்து சைடிஷ் தான் ம் கரெக்டாக பச்சை மிளகா கரம் கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் வேற லெவலுங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு என் மன்னனு பிடிக்காத என்ன இந்த கொட்டையை மட்டும் இப்படி பிச்சு சாப்பிடுங்களா அதை எப்படின்னு இருக்கு உண்மையை சொல்லுங்கள் உண்மையாகவே அருமையாக இருக்குது உண்மையாக அருமையாக இருக்கா நிறைய பேர் என்ன நினைக்கிறது நீங்களே என்ன நினச்சிங்க அதை பார்க்கும்போது அறுவடுப்பான்னு நினச்சிங்க சாப்பிடும்போது எப்படி இருக்குது அதான் அது செஞ்சு பார்த்தாலும் தெரியும் அதோட டேஸ்ட்டு செய்யாமல் சொன்னால் யாருக்கு தெரியுது நல்லது சொன்னால் உரைக்காது நாட்டில் அதனால தான் மிளகாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு உரைக்கிட்டுமேனு உங்களுக்கு போட்டேன் இது நீங்கள் வந்துட்டு எப்படி வேணால் செஞ்சு சாப்பிடலாம் அந்த கொட்டையை அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் செஞ்ச ஆம்லெட்டு வந்துட்டு வேறு மாரி செஞ்சுருந்தோம் இது வேறு மாரி செஞ்சுருக்கோம் இது உண்மையாக சூப்பராக இருக்குது ரொம்ப மேட்டில் பாருங்கள் ஊட்டி விட்றோம் என் தலைவனுக்கு என் தலைவன் மிளகா இருக்குது ஏ ஜாக்கிந்தா சாப்பிடு கீழே போட்டுறா கீழே வந்துடுறாடே ஆ அவ்வளோதான் சாப்பிட்றேன் ஜாக்கிந்தா இந்தா 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 அவ்வளோதான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை ஆம்லெட்டை நான் சாப்பிட்டேன் ஏன்னா இவன் வந்து ரொம்ப வைரலானது காரணமே அந்த கொட்டை தான் ஆமாண்ணே அது ஒரு வகை தான் அது ஒரு வகை தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்றதுக்கு ஆனால் வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி புதுவிதமாக ஒன்று செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்க்குறக்கே எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி இப்படி தான் இருந்துச்சு ஆனால் சாப்பிடும்போது நல்லா மெது 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 மெதுன்னு நல்லா ஆம்லெட்டோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு நீங்களும் மட்டன் கடைக்கு போனீங்க அப்படின்னா மறக்காமல் கொட்டையை வாங்கி ட்ரை பண்ணி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமலில் சொல்லுங்கள் இது வந்துட்டு நிறைய பேர் கேட்கறது கூச்சலாக படாங்க கடைக்காரர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க போடுவாங்க சில பேர் கூச்சப்பட்டே வாங்க மாட்டாங்க அது இது போய் கேட்கறது எப்படி கேட்கறது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டில் யாராவது இந்த மாதிரி கொட்டை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட பிரியாணி கண்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பாய் பாய் ராம் கண்ணன்ரா பிரியாணி கண்ணன் பிரியாணி கண்ணன் ராம் கண்ணனுங்கிறது உங்கள் பேர் பிரியாணி கண்ணங்கிறது உங்கள் அடையாளம் அடையாளத்தை மறக்கலாமா என்னங்கண்ணே போங்கண்ணே சரி வா போகலாம்